வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட். ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆஃப் ஹெல்தி ஃபுட்ஸில் டே 53 பீன்ஸ். பீன்ஸை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கனால நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாளாவது கண்டிப்பாக இந்த பீன்ஸை வந்து சாப்பிட்டே ஆகணும். இதுல நிறைய அமௌண்ட் ஆஃப் நார் சத்து இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதனால இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாடியில உள்ள கொலஸ்ட்ராலை நல்லா குறைச்சு கொடுக்குது, நம்ம அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸை வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுது. அதனால இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த பீன்ஸ். நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இதை ரெகுலரா சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். வெயிட் நிறைய இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நீங்க ரெகுலர் பேசிஸ்ல வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்றவங்க பீன்ஸை வந்து சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்ல அருமருந்து. நம்ம அந்த கல்லீரல்ல வர கல்லா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து இந்த கிட்னிஸ்ல வர கல்லா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நமக்கு இந்த ஈஸியா வந்து இந்த பீன்ஸை வந்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கரைஞ்சிடும். இது வந்து ரொம்ப கெலோரி கம்மி, சோடியம் கண்டென்ட் இதில் நிறையவே வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சோடியம் வந்து இது குறைச்சி கொடுக்கறதுனால நம்ம பாடியில் உள்ள அந்த உப்புத்தன்மையை வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உகந்ததாக இருக்குது. அதனால கிட்னிஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்ல அருமருந்தாக வந்து இருக்குது. இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி இருக்குங்க. அதனால வந்து அதில் ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னாவே நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ எப்போ நல்லா இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆயிருக்கோ, எப்போ நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கோ, அப்போ கேன்சர் மாதிரி பெரிய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வரவே வராது. இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜில் கூட இதை ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த அந்த கோலன்லேயோ இல்லை அந்த டைஜஷன் நார்மலாக ஆகாமல் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல எங்கே வந்து நமக்கு வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தால் கூட நம்ம பீன்ஸை ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து நம்ம தடுத்துக்கலாம். இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபோலேட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. நம்ம குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா நம்மளோட அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ இந்த சிந்தசிஸ்லாம் நம்ம உடம்புல நடக்கும். அந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஃபோலேட் தான் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து முன்னாடியே கூட ஃபோலேட்டை வந்து எடுக்க சொல்கிறாங்க. தட் இஸ் ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாவே அப்போவே வந்து ஃபோலேட்டை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஃபோலேட்டை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விட்டமின் கேவும் இதில் நிறைய இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து இந்த டியூபல் டிஃபார்மட்டின்லாம் சொல்லுவாங்க, நியூரல் டியூபல் டிஃபெக்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம ஸ்பைனல் கார்டோ குழந்தையோட ஸ்பைனல் கார்ட்லேயோ இல்லை நியூரல் டிஃபார்மட்டி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் கே வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ ரெகுலர் பேசிஸில் இந்த மாதிரி டைமில் வந்து பீன்ஸ் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ப்ரெக்னென்சியை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் மேங்கனீஸ் அப்படின்ற கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம பாடியை ஃபிட்டாகவும் ஹெல்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். இதில் பொட்டாசியம் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்மளோட அந்த பிளட் ப்ரெஷரை வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்குது, சோடியம் கண்டென்ட்லாம் கம்மி பண்ணி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பாடியில் உள்ள அந்த பிளட் சுகர் லெவல்ஸையும் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பீன்ஸ் வந்து ரொம்பவே உகந்த ஃபுட்டாக வந்து இருக்குது. இதில் ஃப்ளாவினாய்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால வந்து இந்த க்ரானிக் டிசீசஸ்லாம் வராமல் பெரிய பெரிய நோய்கள்லாம் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஸ்ட்ரோக் பேஷண்ட் ப்ராப்ளமோ இது மாதிரிலாம் வராமல் பக்கவாதம்லாம் வராமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாவினாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபோலேட் இருக்குதுன்னு சொன்னேன், தயமின் இருக்குது, ரைபோஃப்ளேவின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அயன் வந்து நிறைய இருக்குது, இரும்புச்சத்து நிறைய இருக்குது, மெக்னீஷியம் வந்து நிறைய இருக்குது, பொட்டாசியம் நிறைய இருக்குது. விட்டமின்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, கே இருக்குது, ஏ இருக்குது, B2 இருக்குது. இந்த மாதிரி வந்து இதை இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலர் பேசிஸில் நம்ம பீன்ஸை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இதை பழக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியாகவே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒரு ப்ரிவென்ஷன் கொடுக்காம குழந்தைங்களை வந்து இந்த பீன்ஸையும் ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட்டு பழக்க வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.